누구든지 씻기라. 성사를 키우는데 우리 개인적 가슴 물을 키우고 싸우고 우리에 யாருமே செத்துதான் ஆகணும். உன்னால செத்து போயிட்டால் அப்படிங்கிறதுதான் உலகத்து ஓடவு பேர்களும் வந்தார். செடி கொடிகளும் பட்டு போயிடுறது, கயிர்கள் எல்லாம் அறுவடை ஆகிடுறது, பசுபட்சிகள் எல்லாம் செத்து போயிடுறது, மனிதர்களும் எச்சால யோகிகள் இறந்த காலம், இறந்த காலம், இறந்த காலம். அதனால அவர்கள் இருந்த காலம் அப்படின்னு சொல்றோம். இறந்த காலம் இல்லாதவர்கள் போகாங்க, அவர்கள் காலத்தை ஜெயிச்சு விடுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி, நாம் சாகவே இல்லை, சாக மாட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். நாம் செத்து போடுவோம்னா நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம செத்து போடுறதே கிடையாது, அது பொய். பெரிய புரட்சியா சொல்றேன்னா அது உண்மை, புரட்சியா சொன்னாலும் ஏன் இந்த உடல் இருக்கே சரீரம், சரீரம்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு. ஆத்மாவை நான் பார்த்தது இல்லையா, பார்க்க முடியாதுன்னு எப்போதும் பார்க்க முடியாது, அது பார்க்க முடியாதுங்கிறது அதனுடைய சவால். ஆனா ஆத்மா இருக்கு மட்டும் நிரூபிக்கலாம். ஏன் நிரூபிக்கிறோம்னா ஒருத்தர் வர மனுஷா அப்படின்னு அவர் வரா உட்கார் காஃபி கொடுக்குறோம். ஏன்னா ஆத்மா உள்ள இருக்கு, செத்து போயிட்டாலும் வச்சுக்கோம் வாங்க சார் சொல்லுவோம். அவரை கொண்டு சிதையில வச்சுட்டு அதிசய வாயில போடுவோம். இந்த வாக்கரிசி அது சாப்பிடவும் இல்லை, நம்ம அஜ்ஞானம் நான் போடுவோமே தவிர சாப்பிடவும் இல்லை. சாப்பிட்டது யாருன்னா அவர் தான் ஆத்மா. வீட்டுக்கெல்லாம் சாப்பிட்டாரே போயிட்டா, இப்போ ஆத்மா சரீரம் அப்படின்னு ரெண்டு நன்னா பிரித்து தெரியறது இல்லையா, அது இல்லாம அதை புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் அஜ்ஞானம். நமக்கு அந்த அத்தியானம் இருக்கிறதுனாலே சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கும். அதனால சரீரத்துக்கு வர்றதெல்லாம் ஆத்மாவுக்கு வந்துவிட்டதாக நினைச்சுட்டு நாம் அதுக்கு கொண்டாட்டங்கள் பண்றோம், இல்லைன்னா அழகோ துக்கிறோம், வியாதி வந்துவிடுச்சோம், இல்லை கைகால் மூலமா போயிட்டோம், எல்லாம் சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு வந்துவிடுத்து அப்படின்னு நினைச்சு. இதை விளக்கிறது இந்த ஆதிசங்கரப்பட்டு இந்த ஸ்லோகம் அஜ்ஞானாந்த ககன பதிதான ஆத்ம வித்யோபதேசை க்ராதும் லோகம் பவதவசிதா தாஹரீப பாபச்சியமானான் சித்வா மௌனம் வடவிடபினோ உடதோ சங்கராச்சாரிய சங்கரன்னா பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் எப்பொழுதும் மௌனமாக இருக்கார். சனகாதிகள் முதலிய ரிஷிகள்லாம் அவர் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறார். குருஸ்து மௌனம் வியாக்கியானம், அவர்களுக்கெல்லாம் மௌனமாக மௌனத்தில் இருந்துட்டே உபதேசம் பண்ணலாம், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணலாம். அவர்களா ரிஷிகள் முனிவர், மௌனத்தில் இருக்கிறதுனா என்ன தெரியும் வாழ்க்கை. சம்சாரிகளான நமக்கு ஆத்திர சொன்னா மௌனமா இருக்கவே முடியறதில்லை, மௌனமா இருக்க தெரியும்.